வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம், நன்றி. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் தாய் தமிழுக்கும் வள்ளுவர் வரைகலஞ்சியத்தின் சார்பாக என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்மையில் கேரளாவில் பெரும் வெள்ளத்தினால் கேரள மக்கள் பெரும்பான்மையான மக்கள் பாதிக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு உலகில் உள்ள மக்கள் அனைவரும் அவர்களால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டு வருகிறார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக நமது அவலூர்பேட்டை தமிழ்ச்சங்கமும் ஒரு முடிவு செய்து அவலூர்பேட்டையில் உள்ள வீடுகள் அனைவர்களுடைய வீடுகள் இல்லத்திலும் சென்று நிதி பொருள் துணியாகவும் திரட்டி அவர்களுக்கு உதவிகரம் நீட்டியுள்ளார்கள். அவலூர்பேட்டை தமிழ்ச்சங்கம் செய்துள்ளார்கள். அவர்கள் செய்துள்ள இந்த உதவியை அவலூர்பேட்டை தமிழ்ச்சங்கம் இந்த முடிவை எடுத்தாலும் அவலூர்பேட்டையில் உள்ள மக்கள் அனைவரும் அவர்களுக்கு முன்வந்து இந்த உதவியை செய்துள்ளார்கள். அந்த உதவியை நமது அவலூர்பேட்டை தமிழ்ச்சங்க நிர்வாகிகள் ஒவ்வொருவராக அவர்களுடைய நன்றியை தெரிவித்து வருகிறார்கள். அந்த காணொளியை தற்போது தொடர்ச்சியாக நம்ம பார்ப்போம். வாழ்க தமிழ், மலர்க குரல் நெறி. என் உயிரிலும் மேலான அனைத்து உறவுகளுக்கும் புரட்சி வணக்கம். 2018 ஆகஸ்ட் 13 முதல் 20 வரை கேரளாவில் பெய்த வரலாறு காணாத பருவமழையால் கேரளா மாநிலம் முழுவதுமே மிகவும் மோசமான சூழ்நிலை சந்தித்தது. அதற்காக நிதியுதவி அளித்த அவுள்பேட்டை பொதுமக்களுக்கும் அதை சார்ந்த அனைத்து மக்களுக்கும் தமிழ்ச்சங்கத்தின் சார்பாகவும் சன்மார்க்க சங்கத்தின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் மனமாற நன்றி தெரிவித்துள்ள நன்றி வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அண்டை மாநிலமான கேரளாவில் கடுமழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவலூர்பேட்டை தமிழ்ச்சங்கமும் அவலூர்பேட்டை வள்ளலார் நாடசபையும் இணைந்து பொதுமக்களிடம் பொருளாகவோ பணமாகவோ அரிசியாகவோ வசூலித்து அவர்களுக்கு அனுப்ப வேண்டும் என்ற ஒரு முயற்சியை வேண்டுகோளை நாங்கள் வைத்தோம். அதனால் நீங்கள் அனைவரும் பணமாகவும் பொருளாகவும் துணிமணிகளாகவும் எங்களுக்கு வழங்கினீர்கள். அதன் ஒரு பகுதியாக 700 கிலோ அரிசியை நமது மேல்மனையூர் வட்டாட்சியிடம் ஒப்படைத்தோம். மேலும் ரூபாய் 25,000 நமது மாவட்ட ஆட்சியரம் விழுப்புரத்திலே நாம் வந்து ஒப்படைத்திருக்கிறோம். அதன் வாயிலாக அந்த மக்களுக்கு சென்றடைவதற்கான ஏற்பாட்டை நமது சங்கம் செய்திருக்கிறது. மேலும் அவலூர்பேட்டை மக்கள் எந்தவிதமான பாகுபாடின்றி கேட்ட இடத்திலெல்லாம் நாங்கள் நிதி கேட்ட இடத்திலெல்லாம் தாராளமாக வழங்கியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அவலூர்பேட்டை அரசு மேல்நிலைப்பள்ளியில் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியிலும் பெண்கள் மேல்நிலைப்பள்ளியிலும் நாங்கள் போய் கேட்டபோது அந்த மாணாக்கர் மனமகர்ந்து பணமளித்து கேரள மக்களுடைய கண்ணீர் துயர்த்தெடுப்புக்கு அவர்களும் காரணமாக இருந்தார்கள். இந்த ஊர் பொதுமக்களுக்கும் அந்த மாணவர்களுக்கும் இந்த பொது நிலையத்தை அனைவர்களுக்கும் எங்கள் அவலூர்பேட்டை தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய கோரிக்கைக்கு செவிசாய்த்து நீங்கள் அளித்த உதவி எங்களால் இந்த என்றும் மறக்க முடியாது என்பதை தெரிவித்து கொண்டு நன்றியினை தெரிகிறோம். வணக்கம். அன்பார்ந்த அவலூர்பேட்டை வாழ்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, நம்முடைய அண்டை மாநிலமான கேரள மாநிலத்திலே ஏற்பட்ட பெரும் வெள்ள சேதத்திற்காக தமிழ்ச்சங்கத்தின் மூலமாக நம்முடைய ஊரிலே ஒவ்வொரு தெருவிலேயும் வந்து நாங்கள் அவர்களுக்காக நிதி வசூல் செய்தோம். அந்த நிதிக்கு தங்களால் என்ற பணத்தையும் அரிசியையும் ஆடைகளையும் கொடுத்து உதவிய உங்கள் எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் அரசினர் ஆண்கள் பள்ளி, அரசினர் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி ஆகிய பள்ளிகளிலே இருக்கின்ற மாணவர்களும் இதற்கு உதவி செய்தார்கள். அதேபோல் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திலேயும் நம்மூர் குளக்கரையிலே நடக்கின்ற வார சந்தையிலும் கூட எல்லோரும் பண உதவி செய்திருக்கின்றார்கள். அவர்கள் எல்லோருக்கும் நம்முடைய சங்கத்தின் சார்பில், தமிழ் சங்கத்தின் சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தலைவர் என்ற முறையிலே நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்காக 25 மூட்டை அரிசியும் 25,000 ரூபாயும் வசூலானது. அதை நேரடியாக விழுப்புரம் சென்று மாவட்ட ஆட்சியரிடத்திலே இந்த தொகையை கொடுத்து விட்டோம். மேல்மலையனூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் 25 மூட்டை அரிசியும் கொடுத்து விட்டோம். இந்த அளவுக்கு நாங்கள் எதிர்பாராத விதமாக நீங்கள் இந்த உதவியை செய்த காரணத்தினால உங்கள் எல்லோருக்கும் இந்த தமிழ்ச்சங்கத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம், நன்றி. அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, அவலூர்பேட்டை கிராம பொதுமக்களே, உங்கள் அனைவருக்கும்
அவலூர்பேட்டை தமிழ் சங்கத்தின் சார்பிலே வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கேரளாவில் பெய்த தொடர் மழையின் காரணமாக கேரள மக்களுக்கு உதவி செய்யும் வகையில் அவலூர்பேட்டை தமிழ் சங்கம் முடிவெடுத்ததன் அடிப்படையில் கடந்த 4 நாட்களாக அவலூர்பேட்டை தெருக்களிலே சென்று நிதி உதவி கேட்டு தமிழ்ச்சங்க உறுப்பினர்கள் நாங்கள் சென்றிருந்தோம். இதன் அடிப்படையிலே பொதுமக்களாகிய நீங்கள் பல்வேறு உதவிகளை தமிழ்ச்சங்கத்திற்கு நீங்கள் அளித்திருக்கிறீர்கள். அதற்காக மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பெரும் முயற்சியை எங்கள் தமிழ் சங்கத்தினுடைய அன்பு சகோதரன் நெப்போலியன் அவர்களும் சிவக்குமார் அவர்களும் கடுமையான முயற்சியின் காரணமாக அவலூர்பேட்டை தமிழ் சங்கத்தினுடைய தலைவர் புருஷோத்தமன் ஐயாவும் சிதம்பரம் ஐயாவும் ஏழுமலை அவர்களும் சிவனேசன் அவர்களும் என்னோடு பணியாற்றி இந்த வேலைகளை செய்து முடித்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 25,000 ரொக்கப்பணமும் 25 மூட்டை சிப்பம் அரிசியும் அந்த நிவாரணமாக கேரள மக்களுக்கு அளித்திருக்கிறோம். மற்றும் புத்தாடைகளும் கூட இப்பொழுது வந்து வண்ணம் உள்ளது. அதை உடனடியாக தாலுகா அலுவலகத்தில் ஒப்படைப்பதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். நாங்கள் வசூலுக்காக நிதி வசூலுக்காக தெருக்களுக்கு சென்றபோது பல்வேறு விஷயங்களை நாங்கள் கண்கூடாக பார்த்தோம். நாங்கள் அப்படி வசூலுக்கு செல்லும் பொழுது வசதி படைத்த செல்வந்தர் வீடுகள் அனைத்தும் பூட்டப்பட்டிருந்தது. சாதாரண ஏழை மக்களினுடைய வீடுகள் திறந்து நாம் எப்போது அந்த வீட்டுக்கு வருவோம், எப்போது அந்த நிதியை கொடுக்கலாம் என்று குழந்தைகள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரை அந்த நிதியை கையில் வைத்து கொண்டு பழைய துணிகளை கூட கையில் சுருகி எடுத்து வந்து அங்கே ஏதாவது ஒரு நிதியை நம்மால் முடிந்த உதவியை செய்ய வேண்டும் என்ற நல்ல எண்ணத்திற்காக அந்த மக்கள் வீதிகளிலே காத்து கொண்டிருந்த காட்சியை நாம் மனதார பாராட்ட வேண்டியிருக்கிறது. எங்களை நெகிழ் வைத்த காட்சியும் அது. ஏனென்றால் வசதியான வீடுகளில் போய் கதவுகளை தட்டினால் கூட யாரும் திறப்பதில்லை. ஏழைகளின் வீடு எப்போதும் திறந்தே இருந்தது. இப்படி மனிதாபிமானத்தோடு மக்கள் பல்வேறு உதவிகளை கேரள மக்களுக்கு உதவி செய்திருக்கிறார்கள். சின்ன குழந்தைகள் கூட ஒரு 50 ரூபாயை கொண்டு வந்து மன மகிழ்ச்சியோடு நாங்கள் கொண்டு சென்ற உண்டியலிலே போட்டு எங்களை எல்லாம் கௌரவப்படுத்தினார்கள். உதவி செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் சின்ன வயதிலிருந்தே வர வேண்டும் என்பதற்காக பெற்றோர்களே குழந்தைகளிடம் அந்த பணத்தை கொடுத்து அந்த உண்டியலில் போடுங்கள் என்று சொல்லி அனுப்பிய காட்சியிலும் எங்கள் மனதை நெகிழ வைத்தது. இப்படி நமது அண்டை மாநிலமான கேரளாவிற்கு பல வகையிலே உதவிகள் குவிந்த வண்ணம் இருந்தாலும் கூட அவலூர்பேட்டை தமிழ்ச்சங்கம் ஒரு சிறிய முயற்சியை எடுத்து அவர்களுக்கான நிவாரண தொகையை அளித்திருக்கிறோம். இப்படி பல வகையிலே எங்களுக்கு உதவியாக நின்று கொண்டிருக்கக்கூடிய அவலூர்பேட்டை பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அன்பார்ந்த பெரியவர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம் பக்கத்து மாநிலமான கேரளாவுக்கு வெள்ள சேர்வம் ஏற்பட்ட காரணத்தினால் நாம் தமிழ் சங்கத்தின் சார்பாக அவலூர்பேட்டை கிராமத்தில் தெரு தெருவாக நம் வீதி மூலம் வசூலான தொகையையும் மற்றும் பொருளும் நம் கேரள மாநிலத்துக்கு அனுப்பி பெரும் உதவியை செய்திருக்கிறோம். அதன் முன்னிட்டு தமிழ் சங்கத்தின் சார்பாக நம் தெரு மக்களுக்கும் நம் அவலூர்பேட்டை ஊர் மக்களுக்கும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்வு என்பது பொதுமக்களுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய ஒரு நல்ல நிகழ்வு. சமீபத்திலே கேரளாவிலே ஏற்பட்ட பெருமழையின் காரணமாக அங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவலூர்பேட்டை தமிழ்ச்சங்கத்தின் சார்பில் வீதி வீதியாக வீடு வீடாக சென்று மனமு வந்து பொதுமக்கள் அளித்த நன்கொடைகளை பெற்று அதை உரிய நேரத்திலே அரிசியாக கிடைத்த 25 சிப்பங்களை மேல்மலையனூர் வட்டாட்சியர் இடத்திலே கொடுத்து விட்டு அதற்கு பிறகு பணமாக கிடைத்த 25,000 ரூபாயை நேற்று திங்கட்கிழமை குறைகேட்பு நாளன்று நமக்காக நேரத்தை ஒதுக்கி அந்த தொகையை பெற்றுக்கொண்டு அனைவருக்குமே நன்றியை தெரிவித்துக் கொண்டார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல சூழலை ஏற்படுத்தி கொடுத்த நமது அவலூர்பேட்டை வாழ் நல்ல உள்ளங்களுக்கு முதலிலே நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். தானியுடன் கேரள மக்களுடைய அந்த துயரற்ற நிலையை கூறி
வீதி வீதியாக சென்றபோது மனமு வந்து மக்கள் தங்களிடத்தில் இருக்கக்கூடிய பொருளையும் அரிசி முதலான பொருட்களையும் துணிமணிகளையும் கொடுத்து அவர்கள் தங்களுடைய உதவி கரத்தை நீட்டினார்கள். உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அன்பார்ந்த நமது கேரளா மக்கள் தண்ணீரால் கண்ணீர் விட்டு அழுதார்கள். அந்த கேரளாவுடைய மக்களுக்காக நமது அவளூர்பேட்டையினுடைய பொதுமக்கள் அனைவரும் சேர்ந்து அவது உதவிகரம் நீட்டிருக்கிறார்கள். மற்றும் ஒழுங்குமுறை விற்பனைக்குடியும் சங்கத்தின் சார்பாகவும் அவளூர்பேட்டை தமிழ் சங்கத்தின் சார்பாகவும் சன்மார்க்க சங்கத்தின் சார்பாகவும் அத்தனை பேரும் உதவிகரங்கள் நீட்டி அந்த வந்த அனைத்து ரூபாய்களையும் நமது கலெக்டர் விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஐயா கலெக்டர் அவர்களிடம் 25,000 ரூபாயும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மற்றும் 700 கிலோ அரிசியும் நமது மேல்மலையூரிலே உள்ள தாலுக்கா ஆஃபீஸின் மூலயமாக 700 கிலோ அரிசியும் அளிக்கப்பட்டிருக்கிறது. மற்றும் துணிமணிகள் வந்து நேரடியாக அனுப்பப்பட்டிருக்கிறது. அத்தனை பொருள்களையும் கொடுத்து உதவிய மக்களுக்கு எங்களுடைய சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம்.